ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். 100th கொஸ்டின் வந்து இதில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. த டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டி. ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோட டயமீட்டர் வந்து டின்னு சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் டி. இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2πr அப்படின்னு படிச்சிருக்கோம். பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டயாமீட்டர் அப்படின்றது வந்து ரெண்டு ஆருக்கு ஈக்குவல், இது ஒரு ஆர் இது ஒரு ஆர். அப்போ டயாமீட்டர் அப்படின்றது வந்து 2 times ரேடியஸ் தான். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவில் இங்கே இருக்கிற 2வையும் இந்த ஆரையும் ஜாயின் பண்ணி நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், டீன் போட்டுக்கலாம். அப்போ பை மல்டிபிள் பை 2r பதிலாக டீன் எழுதிக்கோங்க. பை டி அப்படின்றது கூட கரெக்டான ஃபார்முலா தான் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் 101 க்வெஸ்சன் பாருங்கள். அனதர் நேம் ஃபார் த எக்ஸ்பனண்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பனண்ட் அப்படின்றது வந்து உங்களோட பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் 3 அப்படின்னு இருந்தது அப்படின்னா எக்ஸ்ன்றது வந்து பேஸ், இந்த 3ன்றதை வந்து பவர்னு சொல்லலாம், எக்ஸ்பனண்ட்டுன்னு சொல்லலாம், இன்டீசஸ்ன்னு கூட சொல்லலாம், மூணுமே அதோட பேர் தான். இதில் வேரியபிள் அப்படின்றது இப்போ வந்து எக்ஸ் டு த பவர் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸும் வேரியபிள் தான், ஒய்யும் வேரியபிள் தான். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம அதை வேரியபிள்னு தான் சொல்லுவோம். பேஸ்ன்றது கீழே இருக்க நம்பரை குறிக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நம்பர், இது கூட ஒரு 5 or 7 ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட். அது கூட எந்த வேரியபிளும் இல்லைன்னா அதை கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கேள்வியை ஒழுங்காக பண்ணிங்க. எக்ஸ்பனண்ட்டோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ்பனண்ட்டோட இன்னொரு பேப்பர் வந்து இண்டீசஸ் தான். ஸோ உங்களோட தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளில் மேக்ஸிமம் எத்தனை ஆங்கிள் இருக்க முடியும்ன்றதான் உங்களோட க்வெஸ்டின். ட்ரையாங்கிளில் 3 sides இருக்குது. ஸோ இதில் 3 angles ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 1, 2, 3. அப்போ நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 3 தான், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 104 பார்க்கலாம். த சிம்பிள் திஸ் இண்டிகேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காங்குரன்சியோட சிம்பிள் தான். ஏன்னா ஈக்குவல்ன்றதுக்கு டபுள் லைன் போடுவோம், அன்ஈக்குவலுக்கு ஈக்குவலை கிராஸ் பண்ணிடுவோம், சிமிலர்ன்றதுக்கு ஒரே ஒரு ஸ்லாஷ் இந்த மாதிரி வரும். காங்குரண்ட்டுக்கு தான் இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். காங்குரண்ட்டு தான் தமிழில் சர்வசமம்னு சொல்லுவாங்க, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரம் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸ் 1னா ஒய்யும் 1, எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனை வச்சு செக் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x+1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் ஃபஸ்ட்டு டேபிளோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 1 is equal to 2 into 1+1 வருது. 2 1 2 2+1 3 வரும். ஆனால் இங்கே 1 இருக்கு, அப்போ நாட் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங்குன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்றதுல எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 is equal to 2 வருது. அப்போ நாட் ஈக்குவல். இப்போ செகண்ட் ஆப்ஷனும் கண்டிப்பாக ராங் தான். தேர்ட் ஆப்ஷனில் ஒய்க்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 is equal to 2 - 1, 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 4 and 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 7, எக்ஸோட பிளேஸில் இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2 into 4 - 1. அப்போ 8 - 1 - 7 கண்டிப்பாக கிடைக்குது. அப்போ உங்களோட செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லா ஆப்ஷனுமே ராங்காக தான் ஆன்சர் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த மல்டிபிளிகேட்டி இன்வர்ஸ் ஆஃப் த ரேஷனல் நம்பர் ஆஃப் ஏபிஎன் ஏபிஎன்னு கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் ஈக்குவல் இல்லைன்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டிபிளிகேட்டி இன்வர்ஸ் அப்படின்றதோட இன்னொரு பேர் வந்து ரெசிப்ரோக்கல், தமிழில் வந்து தலைகிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஓட ரெசிப்ரோக்கல் என்னன்றதான் உங்களோட கேள்வி. ஏபிஓட ரெசிப்ரோக்கல் வந்து b/a, டினாமினேட்டர் மேலே போயிடும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் √98/√162 அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இது வந்து நீங்கள் லாங் டிவிஷன் எடுத்துகிட்டு நம்பர்ஸை வெளியில் எடுத்தால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 98 and 162 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். இது 2 tables 4 2s are 8, பேலன்ஸ் 1, 9 2s are 18. 49 7 tables 7 times வரும். 7 ஒரு ப்ரைம் நம்பர், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 2 tables 81 times, 81 வந்து 3 tables வரும். 3 2s are 6, 27 times. 3 tables 9 times, 3 tables 3 times, 3 வந்து ப்ரைம் நம்பர், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 98 வந்து 2 into 7 into 7 இருக்குது. 162 2 into 4 3 இருக்குது.
ஸோ எழுதியாச்சு. இப்போ இது மேலே இந்த ரெண்டு செவனுக்கு ஒரு செவனை வெளில எடுத்துக்கலாம், இதில் இந்த ரெண்டு த்ரீக்கு வெளியே எடுத்துடலாம், இந்த ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீயை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ மேலே நியூமரேட்டரில் ஒரு செவன் வெளியில் வந்துடும், இந்த டூக்கு பேர் இல்லாததுனால இது ரூட்லேயே இருக்கும். இதே மாதிரி இந்த ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீ, இந்த ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீ வெளில வந்துடும், இந்த டூக்கு பேர் இல்லாததுனால அது ரூட்லேயே இருக்கும். இப்போ மேலேயும் ரூட் டூ இருக்குது, கீழேயும் ரூட் டூ இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மேலே செவன் இருக்குது, கீழே த்ரீ த்ரீ ஆர் நைன் இருக்குது, செவன் பை நைன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு கார்ட்டீஷியன் பிளேன் எக்ஸஸ் ஈக்குவல் ஜீரோ ரெப்ரசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்ட்டீஷியன் பிளேன்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட கிராஃப் ஷீட்டில் யூஸ் பண்ணுற எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் தான் உங்களோட கார்ட்டீஷியன் பிளேன். இதில் எக்ஸஸ் ஈக்குவல் ஜீரோன்றது எந்த ஆக்சஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் ஆக்சஸ்ன்றது கரெக்ட் ஆப்ஷன் தான், அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்னு, ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன், அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ கொஸ்டினில் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சஸில் ஒன் வழியாக ஒரு லைன் போனால் அது வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு டூக்கு லைன் வர சொன்னாங்கன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு டூவில், எக்ஸ் ஆக்சஸில் டூவிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணால் எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ. அதே மாதிரி இப்போ இங்கே மைனஸ் ஒனில் வரைய சொன்னாங்கன்னா இது வந்து எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸஸ் ஈக்குவல் டூன்னு வருது. அப்போ இந்த ஜீரோ வழியாக லைன் இப்படி பாஸ் ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். அதுதான் உங்களோட ஒய் ஆக்சஸோட ஈக்குவேஷன். ஒய் ஆக்சஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது ஒய் ஆக்சஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் பாருங்கள். ரவி லாசஸ் 25% பை செல்லிங் த ஷர்ட் ஃபார் 480 ரூபீஸ் to gain 20% for how much should he sell the shirt னு கேட்டிருக்காங்க. ரவி வந்து ஒரு ஷர்ட்டை 480 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணால் அவருக்கு அது 25% லாஸ் ஆகிடும். ஸோ வந்து அவருக்கு கெயின் 20% வரணும் அப்படின்னா அந்த ஷர்ட்டை வந்து அவர் எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் பார்ட்டில் லாஸ் பர்சன்டேஜும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். அந்த ஷர்ட் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா இது. காஸ்ட் ப்ரைஸ்க்கே வந்து நம்மக்கிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ஒன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கேட்கலாம், இல்லை லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு கேட்கலாம். எப்போல்லாம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் பண்ணணும், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இங்கே மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பண்ணணும். பேசிக் ஃபார்முலா இது தான். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. 100 பை அவர் லாஸ் பண்ணது 25%ன்றதுனால 100 மைனஸ் 25 மல்டிபிள் பை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 480 கொடுத்துருக்காங்க, இங்கே 480 எடுத்துக்கோங்க. அப்போ 100/75 மல்டிபிள் பை 480 எழுதிக்கலாம். ஸோ 75 100 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாம், 4 times 3 times. இப்போ 3 ones are 3, இங்கே 1 3s are 3, பேலன்ஸ் 1 6 3s are 18 0. இப்போ 4 × 180 160 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 0 24 4 640 ருபீஸ். அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் வந்து 640 ருபீஸ் தான். 640 ருபீஸ்க்கு வாங்கி 480 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணதுனால தான் அவருக்கு என்னாச்சு, 25% லாஸ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேள்வி வந்து அவங்க காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் கேட்கல, அவங்க கேட்டிருக்காங்க 20% கெயின் வரணும்னா அவர் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா இந்த 100 ± டேர்ம் மேலேயும் இது கீழேயும் வரும். இங்கே ப்ராஃபிட் டு கெயின் த 20% கொடுத்துருக்கிறதுனால ப்ளஸ் பி பர்சன்டேஜ், லாஸுக்கு எப்போவுமே மைனஸ் எல் பர்சன்டேஜ் போடணும், ப்ராஃபிட்டுக்கு ப்ளஸ் பி பர்சன்டேஜ் போடணும். இது உங்களோட ஸ்கூல் புக்கில் இருக்க ஃபார்முலா தான். ஸோ இங்கே அவருக்கு கெயினுக்கு 20% வேணும் அப்படின்றதுனால கெயின் பர்சன்டேஜ் 20 எடுத்துக்கலாம் பை 100 மல்டிபிள் பை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் நம்ம ஆல்ரெடி இங்கே 640 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 640, ஸோ 120/100 மல்டிபிள் பை 640 பண்ணால் உங்களோட ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணதான் அவருக்கு கெயின் 20% கிடைக்கும். 0 to 0 கட் பண்ணியாச்சு, இங்கே இருக்க 0 to 0 கட் பண்ணியாச்சு, 12 × 64 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 12 × 64 மல்டிபிள் பண்ணால் ருபீஸ் 768 கிடைக்குது. அப்போ 768 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணால் தான் அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.